எல்லா உயிரும் இன்பமைதுக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. வணக்கம். ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மே 3 வரையில். ஆம், உலக வரலாறு இதுவரை பார்த்திராத ஒரு புதிய நோயை மனிதன் எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கிறது. பிளேக், காலரா, பெரியம்மை போன்ற கடும் தொற்று நோய்களை கடந்த 100 மனிதன் சந்தித்திருக்கிறான், வீழ்ந்திருக்கிறான், போராடி வென்றும் இருக்கிறான். போர்க்காலங்களில், அதுபோன்று தொற்று நோய் பரவும் காலங்களில் ஆலயங்களுக்கு மக்கள் போகாமல் இருப்பது நடந்திருக்கிறது முன்பு. இப்போதும் அது நடக்கிறது. ஆனால் மருத்துவமனைகளே கூட மூடப்படுகிற அளவுக்கு ஒரு வினோதமான புதிய நோய் தொற்றை இந்த 100 நாம் சந்திக்கிறோம். மருத்துவ உலகம் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், தொற்று பரவாமல் இருக்க ஒருவரொருவர் தொடாமல் விலகியிருங்கள் என்பதுதான். நாம் தனிமையில் இருப்பதாக கூட நான் கருதவில்லை. நாம் தனிமையில் இல்லை, குடும்பத்தோடு நட்போடு உறவோடு தான் இருக்கிறோம். ஆனால் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் தனிமையில் இருந்தவர்களை நான் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 80 தனிமைச் சிறையில் இருந்திருக்கிறார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. 72 இந்திய சிறைகளில், 8 தென்னாப்பிரிக்க சிறைகளில், 3000 மேல் தனிமைச் சிறையில் வாடியிருக்கிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு. 4.5 சிறைவாசம் வ.உ. சுப்பிரமணியத்திற்கு, 27 தனிமைச் சிறைவாசம் நெல்சன் மண்டேலாவுக்கு. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிறைக்கு போகவில்லை, தங்கள் தாய்நாட்டை, தங்கள் மண்ணை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தனிமைச் சிறையிலேயே போயிருந்தார்கள். அவ்வளவு பெரிய தியாகம் கூட நாம் இப்போது செய்யவில்லை. நாம் தனிமையில் இருப்பதும் தனித்திருப்பதும் தாய்நாட்டிற்காக கூட அல்ல, நமக்காக, நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. நம் உயிரை காப்பாற்றினால், நாம் தனித்திருந்தால் நோய் பரவாது தடுக்கலாம். நம்மை காப்பாற்றிக் கொள்வதன் மூலம் பிறரையும் காப்பாற்றலாம். மிக மிக நீண்ட காலத்திற்கு இந்த நோயின் கட்டுப்பாட்டிலே, ஆக்கிரமிப்பிலே சமூகம் வீழ்ந்து விடாமல் மீண்டு வருவதற்கு தேவைப்படுவதெல்லாம் தனித்திருப்பதுதான். மீண்டும் சொல்கிறேன், நோய் தொற்று பரவாமல் தனித்திருப்பதுதானே தவிர எல்லாவற்றையும், எல்லோரையும் இழந்து விட்டு தனித்திருக்கும் துன்பம் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனித்திருக்கலாம், ஒத்துழைக்கலாம். ஊரோடு உலகத்தோடு மருத்துவ உலகம் சொல்லுகிற அறிவார்ந்த ஆலோசனைகளோடு. நன்றி, வணக்கம்.